ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஒரு ஜென்ரலான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே விவர்ஸ், நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரத்தம் அசுத்தமாக இருப்பதால் பருக்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம், ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இரண்டாவதான டாப்பிக்கை பார்த்திங்கன்னா, வெங்காயத்தோட அருமையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனியனோட அருமையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்தளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் தான் நம்ம இந்த வெங்காயத்தை ரொம்ப விலை உயர்ந்து விட்டது அப்படிங்கிற விஷயமா நம்ம நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுகிறோம். ஆனால் அப்போலேருந்து இந்த வெங்காயத்துக்கு, பழைய காலத்துலேருந்து வெங்காயத்துக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கு. அதை பற்றியும் ஒரு சின்ன வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஓகே விவர்ஸ், நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன டாபிக் சொல்லியிருக்கேன், ரத்தம் அசுத்தமாக இருப்பதால் பருக்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு காரணம் என்ன, அதோட உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அசுத்த ரத்தத்தால் பருக்கள் ஏற்படுவதில்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவை உடலின் எண்ணெய் சுரப்பி பொருட்களால் ஏற்படுகின்றன அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சுக்க வேண்டும். சருமத்திற்கு அவசியமான எண்ணெய் பொருட்கள் மற்றும் கொழுப்பு பொருட்கள் உடல் சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்றன. அவை மிகுதியாக சுரக்கும் போது அது பருவாக மாற்றம் அடைகிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை விட்டுட்டு நம் ரத்தம் அசுத்தமாக இருப்பதனால் தான் நம்ம பருக்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இனிமே உடைத்தெறிங்க அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த வெங்காய வெகுமதிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெங்காயத்தோட விலை ஏறிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இந்த வெங்காயம் வெகுமதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு காலத்தில் இந்த வெங்காயத்தை எப்படிலாம் போற்றி பாதுகாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் பார்க்க போகிறோம். இப்போது வெங்காயம் விலையேற்றம் பற்றி பேசுகிற நம்ம, வெங்காயத்திற்கு இப்போது மட்டும் இல்லை எப்போதுமே கிராக்கி இருக்க தான் செய்கிறது. வெங்காயத்தை பற்றி சில சுவாரஸ்யமான கதையை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஐரோப்பாவில் முந்தைய காலத்தில் திருமணம் செய்த கொள்வர்களுக்கு வெங்காயம் பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சான்று கிடைக்கிறது. ஏனெனில் அந்த நாட்களில் வெங்காயம் மிகவும் விலை மதிப்புடையதாக இருந்தது அப்படிங்கிற ஒரு சான்று கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் 5000 வருடங்களுக்கு முன்பு இறந்தவர் இருக்காங்கள, செத்தவங்க இறந்தவர்களுடைய கல்லறையின் உள்பக்கத்தில் வெங்காயத்தின் படங்கள் வரையப்பட்டன அப்படிங்கிற ஒரு சான்று நம்மளுக்கு கிடைக்குது. பாருங்கள், வெங்காயம் இன்றைக்கி மட்டும் இல்லை பழைய காலத்துலேருந்து 5000 வருடங்களுக்கு முன்பே இந்த வெங்காயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கு. செத்தவங்களோட இறந்தவர்களுடைய கல்லறையில் உட்பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தின் படங்கள் வரையப்பட்டன. சத்திய பிரமாணம் செய்பவர்கள் தங்கள் மதத்தின் புனித நூல் மீது கை வைத்து சத்தியம் செய்வார்கள். அதுபோல தான் இந்த வெங்காயத்தின் மீது என்ன பண்ணுவாங்களாம், 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த வாக்கு, அதாவது சத்திய பிரமாணம்லாம் செய்வார்கள். எதுலனா அந்த வெங்காயத்து மேலே கை வைத்து தான் தாங்கள் சொல்வது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துவாங்களாம். எகிப்தியர்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க இது போல் சத்தியம் பண்ணுவாங்களாம். எகிப்தியர் தான் முக்கியமாக இந்த வெங்காயத்து மேலே கையை வச்சு நாங்கள் சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற பழக்கத்தை அவங்கள்ட்ட இருந்தது அப்படிங்கிற விஷயம் சான்று கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கூடுதலான ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, லத்தீன் வார்த்தையான யூனியா அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையான யூனியா என்பதற்கு பெரிய முத்து என்று பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நம்மளுக்கு தெரியுது. இதிலிருந்து தான் வெங்காயத்தை குறிக்கும் ஆங்கில வார்த்தையான ஆனியன் என்பது பிறந்தது அப்படிங்கிற ஒரு சான்று நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகில் மிக அதிகமாக பயன்படும் காய்கறி வெங்காயமாகும். இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 23 மில்லியன் டன் வெங்காயம் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வெங்காயத்தை பற்றி நான் சொல்ல வந்த ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வெங்காயம் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போவுமே பவர்ஃபுல்லான அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே விவர்ஸ், நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோட பார்க்குறேன்.